கிரீஷ், பிரசாத டப்பா எடுத்துட்டு வா. நீங்க எல்லாரும் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு தான் தெரியும்ல, இந்த வருஷம் கரண்க்கும் பிரீதாக்கும் குழந்தை இருக்கு. விநாயக பெருமான் எங்க வீட்டுக்கு ஒரு சின்ன தேவதைய அனுப்பியிருக்காரு, பிஹு. குழந்தை வந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக கரணும் பிரீதாவும் இந்த பிரசாதத்தை கொடுப்பாங்க. பிரீதா, கரண், வாங்க, இது எல்லாருக்கும் கொடுங்க. அண்ணே, நம்ம சரக்கை இப்படி விருந்தாளிகளுக்கெல்லாம் கொடுத்துட்டா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த விருந்தாளிகளாம் வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. நம்மளோட சரக்கு அவங்க கூட போயிடும். அண்ணே, நம்ம இப்போ ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா நம்ம சரக்கு எடுக்க முடியாது. சரக்கை கொண்டு போய் தீரணும், இப்போ டைம் வந்துருச்சு. வா வா, சீக்கிரம் வாங்க பாஸ், வாங்க பாஸ். எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல நில்லுங்க. அண்ணே, யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. நிறுத்துங்க. யாரும் அவங்க இடத்த விட்டு அசையக்கூடாது. முன்னாடி வராத, பின்னாடி போ. நான் பாட்டுக்கு யாரையும் கஷ்டப்படுத்தாம என் சரக்கு எடுத்துக்கிட்டு வெளியில போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா நீங்க என்ன ரொம்ப சோதிச்சிட்டீங்க. நீங்க ஏன் அவ்வளவு அபசகுணமா பாடுனீங்கன்னு இப்பதான் புரியுது. ஏன்னா நீங்க மியூசிஷியன்ஸே இல்ல தானே. என் புள்ள மட்டும் உங்களை ஆடிஷன் பண்ணிருந்தா உங்களுக்கு பியூன் வேலை கூட கொடுத்துருக்க மாட்டான். அம்மா, கன்ஸ் இருக்க உங்க கையில, ப்ளீஸ். கன் இருந்தா என்ன இப்போ? வாய மூடு ராக்கி. அட, நீங்க எல்லாரும் என்ன ஏன் இப்படி பாக்குறீங்க? நான் உங்களுக்கு ரொம்ப பெரிய ரகசியத்தை சொல்லிருக்கேன், நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்க, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அட, அவனை கீழே இறக்குங்க. ஹோனி, அவங்க கையில கன் இருக்கு, சோ ஆப்வியஸ்லி அவங்க மியூசிஷியன்ஸ் கிடையாது. அண்டர்ஸ்டுட்? என்ன நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு சிரிக்கிற? டேய், எந்த ட்ரிக்க என்கிட்ட யூஸ் பண்ணியோ என் ஃபேமிலி மேலே யூஸ் பண்றியா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? உங்களுக்கு என்னதான்டா வேணும்? நீங்க பாட்டு தானே பண்ணணும், பாடுங்கடா, பாடுங்க, உங்களுக்கு பணமும் கிடைச்சிரும். அது என்னன்னா, ஆக்சுவலி இவங்க பாட்டு பாடுறவங்க தான், அதோட இவங்களுக்கு காலையில இருந்து ரெண்டு மூணு கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடுச்சு, அதனால ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க எப்படி சாப்பாடு போறது, அவங்கள நாங்க எப்படி வளர்க்க முடியும்? நான் உடனே அவங்களுக்கு நான் பணத்தை கொடுத்துறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீ இந்த கண்ணை கட்டிதானே என்னை மிரட்டினா? அந்த கன் உண்மையான கன் தான்? அட இல்லம்மா, இது உண்மையான கன்னே இல்ல. பாத்து 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 பாத்து. அட, இது லைட்டர். அண்ணா, விஷம் பண்ண மகேஷ், முடிவா கரண், போகாதே. அது நெஜ கன். ஆமா, இது நெஜ கன் தான். பின்னாடி போங்க, போ பின்னாடி. ஏய், போது உன்னோட கேம் நிறுத்திக்க. வாய மூடிக்கிட்டு ஃபேமிலியோட போய் கம்மன் இல்ல. ஃபேமிலியோட தான் நிக்கிறேன். ஏய், ரொம்ப ஓவரா பண்ணாத, போ பின்னாடி போ. நாங்க எங்க சரக்கு எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம், அதான் அந்த ஸ்வீட் டப்பா எங்களுது. உங்களுக்கு ஸ்வீட் தானே வேணும், அதை எடுத்துட்டு போங்க. அதுல ஒரு டப்பா கூட விருந்தாளிங்களோட வெளியில போக கூடாது. போங்க, எல்லாருக்கிட்ட இருந்து புடுங்குங்க, போடா. அப்புறம் யாராவது போலீஸ்க்கு போன் பண்ண நினைச்சீங்க, உறுதியா சொல்றேன், சுட்டு தள்ளிடுவேன். எப்படியா சுடுவ? அப்ப இதுல இருந்து நெருப்பு தானே வந்தது, திடீர்னு எப்படி குண்டு வந்தது? மூடு, சும்மா இரு. அந்த நெருப்பு வந்த கண்ணும் இருக்கு. அப்புறம் உனக்கு தெரியாதா, யானைக்கு வெளியில தெரியற பல்லு வேற, சாப்பிடுற பல்லு வேற, இது அந்த மாதிரிதான். கேட்டியா பிஹு, நீ அம்மா கூட ஹைட் அண்ட் சீக் விளையாடுறியா? அப்போ ஒன்று பண்ண, அந்த ரூம் இருக்குல்ல செகண்ட் ரூம்,
அங்க போய் நீ எங்கயாவது ஒளிஞ்சுக்கோ. நீ யாரு கண்ணிலயும் படக்கூடாது. அங்க அம்மா வர வரைக்கும் நீ வெளியே வரக்கூடாது. சரியா? ஓகே. என்ன வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? அந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுங்க. நீங்க எல்லாம் மொக்க திருடங்களா இருக்கீங்களே. உங்களுக்கு பிரசாதம் வேணும்னா இனிப்பு வேணும்னா கண்ணை எதுக்காக காட்டுறீங்க? அட முட்டாள் தண்டங்களா. இங்க பாருமா, நாங்க ஒண்ணு முட்டாள் இல்ல. எங்க விளையாட்டுல நாங்க தான் நம்பர் ஒன். அந்த ஸ்வீட் பாக்ஸ்ல உங்க பிரசாத லட்டு ஒண்ணு இல்ல, எங்க ட்ரக்ஸ் இருக்கு. ட்ரக்ஸா? புரிஞ்சுதா? எல்லாரும் பின்னாடி போ. ஓ அது சரி. என்னோட செக்யூரிட்டி கார்டு கேட்ல காணோம். அதுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணமா? ஆமா, நாங்க தான் காரணம். நீ டென்ஷன் ஆகாத, நாங்க ஒண்ணு அவனை கொல்லல, மயக்கத்துல தான் இருக்கான். நீ ஏட கூட ஏதாவது நடந்த உன்னை கொன்னுருவோம். புரிஞ்சுதா? ஏய், எல்லா டப்பாவும் எடுத்தியா இல்லையா? பாஸ், இதுல ஸ்வீட் தான் இருக்கு. பாஸ், இதுலயும் ஸ்வீட் தான் இருக்கு. இதுலயும் ஸ்வீட் தான் இருக்கு பாஸ். ஸ்வீட்டா அண்ணே? எல்லா டப்பாலையும் இனிப்பு தான் இருக்கு. அது ஸ்வீட் தான். எங்க சரக்கு? எங்க சொல்லுங்க, எங்க சரக்கு திருடினது யாரு சொல்லுங்க? யார் பண்ண வேலை இது? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அவங்களுக்கு ஒன்னும் தெரியாது, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. எங்க சரக்கு? எங்க சரக்கு? எங்க? உங்க தலை செதறிடும். இன்னும் மூணு என்றதுக்குள்ள நீங்க சொல்லணும். ஒருவேளை மூணு என்றதுக்கு முன்னாடி டப்பால சேஞ்ச் பண்ணவங்க யாருன்னு வந்து சொல்லலன்னா இந்த அம்மாவை சுட்டு தள்ளிடுவேன். சொல்லிட்டேன். ஒண்ணு, ரெண்டு, மூணு, நிறுத்துங்க. யாரையும் எதையும் பண்ணிடாதீங்க. அந்த டப்பால இருந்த ஸ்வீட்டா நான் தான் இல்ல இல்ல, நான் மாட்டிக்கிட்டேன்னா நான் தோத்து போயிடுவேன். நான் இப்படி ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கேன்ப்பா. பாட்டி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? பாட்டி, நீங்களும் ஹைட் அண்ட் சீக் விளையாடுறீங்களா? வெரி குட். இந்த பக்கம் இழுமா? இந்த பக்கம், இந்த பக்கம் இழு. ஆ, அவ்வளோதாம்மா, அவ்வளோதான். வெரி குட். அப்ப இந்த வேலையை பார்த்தது நீதானா? எங்க சரக்கு எங்க வச்சிருக்க சொல்லு. இரு, அந்த அம்மாவை நான் இப்ப கேக்குறேன். அந்த டப்பால சரக்கு இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? என்ன நடக்குது? எனக்கு உங்க மேல அப்பவே சந்தேகம் வந்துச்சு. அதுவும் என்னோட பொண்ணு பீஹு நீங்க எல்லாரும் டப்பாவை திருடிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா. அம்மா, இவங்க லட்டு திருடுறாங்கம்மா.
ஆடடா, ஐ ஆம் சோ சாரி. அவள் ஏதோ சின்ன பொண்ணு தெரியாமல் பேசிட்டா. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் அந்த டப்பாலாம் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறீங்களா? ஆ, சரிங்க சரிங்க மேடம். அப்போ நான் திரும்ப ரூமுக்கு வந்து பார்த்தேன். அப்போ அந்த டப்பாவில் ஏதோ ஒயிட் பவுடர் டைப் ஏதோ இருந்துச்சு. ஐம் ஷுர் எனக்கு புரிஞ்சிருச்சு, அது ட்ரக் தானே தெரிஞ்சது. இங்கே வந்து என்ன திருட முயற்சி பண்ணியிருப்பாங்க? அதுக்கப்புறம் நான் அந்த ட்ரக்ஸை அந்த டப்பால இருந்து எடுத்து அதில் ஸ்வீட்டை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதை மூடி பேக் பண்ணிட்டேன். அப்படின்னா வீட்டாளும் கிட்ட சொல்லிருக்கணும்ல, சொல்லிருக்கணும்ல? ஆ, சொல்லிருக்கணும்லம்மா. பாட்டி, அது எனக்கு எனக்கு யார்கிட்ட போய் சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. வீட்டில் வேற விநாயகர் இருக்காரு, எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். ஒருவேளை நான் அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன்னா ராக்கிமா ரொம்பவே டென்ஷனாக இருப்பாங்க. ஒருவேளை கரண் கிட்ட சொல்லியிருந்தா கரணும் ரொம்ப டென்ஷனாக இருப்பான். உங்களுக்கு தெரியும்ல, அவன் ரொம்ப கோபக்காரன். ரிஷப் சார் கூட சேர்ந்து இவங்க கூட நான் சண்டை போட்டிருப்பேன். ஆனால் இவங்க எல்லார்கிட்டையும் ரியல் கன்ஸ் இருக்கு. அதனால இது யாருக்கும் எந்த அபத்தும் வரக்கூடாதுன்னு நான் தான் அப்படி நினச்சேன். பீஹு வேற இருக்கால, நான் எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஸ்வீட்டா ஹேண்டில் பண்ணி இவங்களை இங்க இருந்து அனுப்பி வச்சிடணும்னு நினைச்சேன். ஸ்வீட்டா ஹேண்டில் பண்ணியா? நான் கன் பாயிண்ட்ல இருக்கேன் தெரியும்ல. பிரீதா, நீ எல்லார்கிட்டயும் உண்மையா சொல்லிருக்கணும்ல. கரீனாத்த ப்ளீஸ், அவங்க பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. அவங்க கண்ணோட்டத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. பிரீதா எப்பவும் தப்பு பண்ண மாட்டா. ஐயோ இல்ல அத்த, பிரீதா பண்றதெல்லாம் எப்பவும் சரியா இருக்காது. ஒருவேளை அவ நம்ம கிட்ட சொல்லிருந்தா இந்த ப்ராப்ளம் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காது. ஐயோ, நீங்களே ஏன் தேவையில்லாம ஆர்கியூ பண்றீங்க? நாங்க ஒன்னும் ஆர்கியூ பண்ணல சமீர். உனக்கு கண்ணு தெரியல, அவங்க நம்ம பாட்டிய கன் பாயிண்ட்ல வச்சிருக்காங்க. எல்லாம் எவ்வளவு மெஸ்ட் அப் ஆயிருக்குன்னு பாரு. ஆமா, ஷர்லின் ரொம்ப சரியா சொன்னா. எங்க கிட்ட சொல்லிருந்தா அட்லீஸ்ட் நாங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்போம்ல. அட, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றதை விடு, நான் அவங்களை இங்க இருந்து போகவே விட்டுருக்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனா, நான் அவன்கிட்ட சொல்லிருப்பேன்ல. அப்பா, நான் தான் சொன்னல, அது நான் ஹேண்டில் அது பண்ணிட்டேன். என்ன ஹேண்டில் பண்ணிருக்கேன்? எவ்ளோ ரவுடிங்க இருக்காங்க. ஏய், யார ரவுடின்னு சொன்னே? ஆ, நீ ரவுடி இல்லனா வேற யாரு? இப்ப பாரு, அமைதியா இரு. சரி சொல்லு, சரக்குங்க இங்க பாருங்க. நீங்க யாருக்கும் எந்த தப்பு செய்ய கூடாது. உங்களோட சரக்கு இங்க தான் இருக்கு. மேலே மேல இருக்கிற கெஸ்ட் ரூம்ல வாஷ்ரூம்ல தான் வச்சிருக்கேன். எல்லாமே அங்கதான் வச்சிருக்கேன். நீங்க எடுத்துட்டு போயிடுங்க. போங்க. என்னடா மாத்தி மாத்தி பேசுறாங்க? அட, எந்த ரூம்னு எனக்கு எப்படி தெரியும்? எந்த ரூம்னு நான் போய் பாக்கட்டும்? ஒரு வேளை பண்ணு, எங்க ஆளுங்களை கூட்டிட்டு போய் காட்டு. இப்ப வாச்சா உங்களை விட்டுருங்களே. தம்பி, என்னன்னா எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. உங்களுக்கு என்னென்ன குழப்பம்? இவங்க எல்லாரும் நம்ம முகத்தை பார்த்துட்டாங்கடா பாஸ். அப்ப எல்லாரையும் கொன்னுலாமா? அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. நீங்க கொல்லணும் தானே, அப்ப பாட ஆரம்பிங்க. அதை கேட்ட உடனே செத்துருவோம். என்ன நீங்க பாட்டுன பாட்டு அப்படி இருந்தது. அட, வாய மூடிட்டே. ஹலோ அம்மா, போதுமா? போதும், நீங்க எதையும் பேச வேணாம். நீங்க எப்ப பேசினாலும் சரி, நாங்க பாட்டு பாடுற திறமை கேள்விக்குறியாக்குறீங்க. அப்புறம் எதுக்கு மியூசிஷியன்ஸ் மாதிரி வரணும்? விருந்தாளி மாதிரி வந்திருந்தா நல்லா கவனிச்சிருப்போம்ல. ஒரு நிமிஷம் இருங்க, நாங்க எல்லாருமே பாட்டு பாடுறவங்க தான். அதாவது எங்க அண்ணன் இருக்காரு, இவரு ரொம்ப நல்ல கிட்டார் வாசிப்பாரு. உங்களுக்கு தெரியுமா, இவரு கிட்டாருக்கும் படிச்சிருக்காரு.
நீங்க கேக்கணும் நினைக்கிறீங்களா? அப்ப சரி, ஏதோ கோர்ஸ் எல்லாம் பண்ணிருக்காருன்னு சொல்றீங்க, பாட வேற தெரியும்னு சொல்றீங்க, பாடட்டும், வேற என்ன பண்றது? அண்ணா, ஏடே, உங்க பெர்ஃபார்மன்ஸ் டைம் வந்தாச்சு. ஒருவேளை பண்ணுங்க, நீங்க கிட்டார் வாசிங்க, இது என்கிட்ட கொடுங்க. ஏய், நீ என்ன பெரிய புத்திசாலியா? அண்ணா, இவங்கள நான் பாத்துக்கறேன். நீங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிங்க. Come on, na. உங்க திறமையை காட்டுங்க. 1, 2, 3. காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை நியூட்ரான் எலக்ட்ரான் உன் இலக்கணில் மொத்தமே தடை உன்னை நினைத்தால் திசுகள் தோறும் அசை சிந்தனை அழகின் மொத்தம் நீயா. என்ன கைய தட்டுங்க அண்ணா. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. அப்பா, பீட்டரும் கீட்டரும் இவங்க பேர் என்னவோ, இதுதான் நீங்க கேட்ட ரூம், அந்த பாத்ரூம் குள்ளதான் இருக்கு, நீங்க கேட்டதை போய் எடுத்துக்கோங்க, போங்க. போ போ போ, சீக்கிரம் போ. சுதி சுதி, சீக்கிரம் வா. மா, வந்துரு. ஏய், என்னமா பண்ற? உன்னை பிடிக்குதாண்டா. ஏய், கதவு தர. மா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஐயோ, பிரீதாக்கா உங்களை ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தாங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவனுங்க என் வாய கட்டி என் கைய கட்டி இந்த ரூமுக்குள்ள அடைச்சு வச்சுட்டானுங்க. அப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, மயக்க மருந்து கொடுத்துட்டானுங்க போல இருக்கு. நல்ல வேளை பீகு தான் சமயத்துக்கு வந்து என்னோட கையில அந்த கட்டை அவுத்து விட்டு வாய் கட்டி அவுத்து விட்டா. பீகுவா? பீகு, நீ இந்த பாட்டிய காப்பாத்தினியா? I'm so proud of you. I love you. I love you too. I love you both. அம்மா, இங்க பாருங்க, சீக்கிரமா கீழ போலாம், எல்லாருமே அங்க தான் இருக்காங்க. வாங்க, நான் கூட உங்க கூட கீழ வரேன். பிகு, நீ இப்போ எங்க கூட கீழ வரக்கூடாது. நம்ம ஹைட் அண்ட் சீக் விளையாடுறோம்ல, நீங்க வெளியே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க மாட்டிப்பீங்க. ஆமா, நான் மாட்டிப்பேன்ல. நீங்க மாட்டிக்க கூடாதுல்ல, நீங்க எங்கயாவது ஒளிஞ்சுக்கணுமே. சரி வாங்க, சித்தி உங்களை எங்கயாவது ஒளிச்சு வைக்கிறேன்னு வா. சுதி, இங்க என்ன நடக்குது? அம்மா, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா எல்லாமே ரொம்ப டேஞ்சரஸ் ஆயிடுச்சுமா. அதாவது எல்லாரும் கீழே இருக்காங்க. இவளை முதல்ல எங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே போய். நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? அம்மா, என்கிட்ட ஃபோன் இல்லம்மா, ஃபோன் கீழே இருக்கு. என்கிட்டயும் ஃபோன் இல்ல. சரி சரி, முதல்ல இவளை எங்கேயாவது மறைச்சு வைக்கலாவா. ஏய் பொண்ணு, கதவை தர. என்னது, யாருக்குமே ஃபோன் போக மாட்டேங்குது. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ணா. என்கிட்ட என்ன பேசணும்? உங்ககிட்டயும் பேசி ஆகணும். சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம்? அது நீ எதுக்கு இப்போ முந்திக்கிட்டு வர? நான் உங்ககிட்ட எதுவும் பேச தயாரா இல்லை. என்ன பேச விரும்பல? மகேஷ், இங்க என்ன நடக்குது? நாடகம் நடக்குது ராக்கி. ஓ, கரீனாக்கா இங்க பொய்யா சண்டை போட்டுக்கிறாங்க. எனக்கு தெரியும் அண்ணி, உண்மையான ரவுடிங்க கூட போலி ஃபைட் நடக்குது. என்னாச்சு, ஏன் உனக்கு எப்பவுமே கோவம் வருது? இல்ல, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா, என்னன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கே கோவப்படுற, பொறுமையா கேட்க வேண்டியதானே. கோவப்படல, என் டோனே இப்படிதான். அது எப்படி, எங்க டோன் கூட அப்படி ஆகும்ல? அவன் பாட்டுக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்க. நாங்க மூணு பேர் என்ன வேணா பேசுவோம், அதுக்கு நடுவுல நீ ஏன் மூக்க நுழைக்கிற? நீங்க தம்பிங்கன்னா நானும் தம்பிதான். என்ன தம்பி, யாருக்கு தம்பி? தம்பிக்கு பக்கத்துல ஒரு இன்லா வந்துருச்சு, அவ்வளவுதான். அந்த இன்லான்னு வந்துட்டா எதுக்கு இப்படி பேதம் பாக்குறீங்க? அது எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன பேதம் பாக்குறோம் அது இதுன்னு பாருங்க. இவனுக்கு பொண்டாட்டியோட பிரச்சனை, அவனை எல்லாரும் திட்டாதீங்க. ஏற்கனவே அவன் நிறைய சண்டை போட்டிருக்கான். என்ன சண்டையா? ஏன் சண்டை போடுறவளுக்கு நீ என்ன பண்ண? நீ கிருத்திகா கூட சண்டை போட்டியா? யோ, ஏன் வெந்த புண்ணுல வேலை பாச்சுற? ஐயா, இல்லை இல்லை, எந்த சண்டையும் இல்லை.
என் பொண்டாட்டிக்கும் எனக்கு எந்த சண்டையும் இல்ல. சும்மா தப்பு தப்பா பேசாத. ஏய் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், ஃபேமிலி மேட்டர் போயிட்டு இருக்கு, பாத்துட்டு இருக்கீங்கல்ல. முதல்ல ஃபேமிலி மேட்டர், அப்புறம் ஓ மேட்டர். ஆ சொல்லு. நான் எதுவும் சொல்லல. இல்ல இல்ல, ஐயோ அவன் போய் சொல்லிருக்கான். ஏய் நானா பொய்யா சொல்றேன்? ஆமா நீ பொய்தா சொல்ற. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுங்களா இல்லையா? அவன் பொண்டாடிட்டு கேளுங்க கேளுங்க. அட இவள்ல அவ. அட இவன் பொண்ணுட்டி அந்த பொண்ணு இல்ல. அட அட அவதா அவதா, அது அவ அவதா. ஆமா அவதா. ரிஷப் பண்ணா என்ன சொல்றாங்க? நான் இது சண்டை போடுற. ஒரு நிமிஷம், ஐ அம் சாரி. என்ன என்ன மன்னிச்சிருங்க. ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் உங்க மனசு காயப்படுத்திருந்தா, இல்ல ஏடகுடமா பேசியிருந்தாலோ, ஒருவேளை அதை பார்த்து இவங்க நாம சண்டை போடுறோம் நினைச்சிருந்தா கூட, அதுக்காக ஐ அம் சாரி. நான் நார்மலா தான் பேசிக்கிட்டு இருந்தேன், ஆனா அவங்க அதை பார்த்து சண்டை போடுற நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சண்டை போடல, ஐ அம் ரியலி சாரி. என்ன மன்னிச்சிருங்க. கரண் ரிஷப், பின்னாடி போ, பின்னாடி போ, பின்னாடி போ, பின்னாடி போ, பின்னாடி போ, பின்னாடி போ.